அவர்கள், நம்ம நடராஜன் அவர்கள், ஹரிமோகனுமா நடராஜன் அவர்கள். அம்மாவுக்கு என்ன கவலை இருக்கு? அதனாலதான் பஞ்சாயத்து கதானே வந்து நிக்கணும். யார் முன்னிலையில் ஏப்பா என்ன நீ கோர்த்துறது நிக்கிறியா? நீ தூங்கிட்டேன். அப்படிதான் தயவு செய்து நாரதருக்கு இருந்தாலும் ரெண்டு பேரையும் நீ நல்லா புரிஞ்சுக்க. காட்டுக்கு வருபாரு அம்பு அழைக்கிட்டோம் தங்கச்சி வள்ளி வந்து விட்ட காரணத்துல. சிவாப்பா சொல்லி கொடுத்த வசனம். ஆமா அரிசி ரவளை சொல்லுவாரு. விஜயகுமார் அண்ணன் சொல்லுவார் காணாமல் போனவர்கள் பற்றி அறிவிப்போம் அதுக்கப்புறம் கருமத்துல ரெண்டு பேரும் உள்ள போங்க. உமைக்கிறானா? உமைக்கிறான். இந்த பிள்ளையை தூக்கி போட்டு உள்ள போட்டு அமுக்கிறான். ரெண்டு பேரும் உள்ள போங்க. கீழ் ஸ்வரங்களில் இசைப்பவரே Thank you.
சுவஞான பிட்டகரே ஜாதித்த நியாயமான அற்புதரே விளக்கு விஜயன் பாட்டுக்கு நாரதர் என்ற அடிப்படையில் இருந்தாலும் கூட எனக்கு தெரிந்த இசையிலே தங்களை நான் வரவேற்றிருக்கிறேன். வாருங்கள், நல்லாசி தாருங்கள். வணக்கங்கள். வாழ்கை என் சிந்தை குளிர வைத்த சொலுந்தமிழ் செல்வியை வந்தாரே வாழ வைக்க வந்தமிழ் நாட்டினலே வங்கம் குறையாமல் வணக்கம் செய்த மாபெரும் தமிழ் செல்வியே வாழ்க வளர்க. வையகமெல்லாம் உன்னை வாழ்த்த வேண்டுமோ அற்புதமான வரவேற்பு கொடுத்தாய். ஏழு சை சப்த ஸ்வரங்களுக்கு ஒப்பாக என்னை ஆக இந்த உலகத்தில் யாரும் வரவேற்பு கொடுத்தது கிடையாது. புதுமையான முறைகளிலே இந்த இடம் சிறக்க வேண்டும். ஆக இடத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லோருக்கும் ஒப்பினையாக ஆக சப்த ஸ்வரங்களை ஒப்பிட்டு எனக்காக வரவேற்புரை கொடுத்த பெண்மகளே, தமிழை சென்ற முறையோடு தமிழ் மக்கள் பெருமையோடு இந்த இடத்துல எனக்காக வரவேற்பு கொடுத்தாய். தொட்டனை தூர் மலைக்கேணி மாந்தருக்கு கட்டணை தூர் அறிவு என்று சொன்னார்களே, மணலை தோன்ற தோண்ட எவ்வாறு நீர் சுரக்கின்றதோ அதே போல கல்வியை கற்க கற்க அறிவுகள் வளரப்படும் என்று சொன்னார்கள். நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றார் காமொருவர் என்று சொன்னார்கள். படித்த இரு புலவர்கள், அதாவது தவத்திற்கு ஒருவர் தமிழுக்கு இருவர் என்று சொன்னார்கள். தமிழை இருவர் பேசினால் மட்டுமே அந்த தமிழுக்கு ஒரு சிறப்பு கிடைக்குமடா என்று சொன்னார். ஆக கற்றறிந்த பெண்மகள், உன்னிடத்தில் ஒரு சில விவரங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருக்கின்றேன். கேட்கலாமாமா? மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர்விடை, உற்ற துரத்தல் விடை, உருவது கூறல் விடை, இன மொழி விடை என்று எட்டு விதமான பதிலை சொல்லணும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டங்கள் திறக்கப்படும். கேட்க வேண்டிய இடமாத்து கேட்கணும், தட்ட வேண்டிய இடமாத்து தட்டணும். நீதியோடு ஒருத்தன் தட்டினார், நீதி தவறி ஒருத்தன் தட்டினார். இருந்தாலும் கூட இருவர்களுக்குமே சிறப்புகள் கிடைத்தது. தாங்கள் வந்த காரணத்தை கூறுங்கள். கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எனக்கு தெரிந்த ஒரு சில பதிலை சொல்லலான் இருக்கேன். வாருங்கள், கேளுங்கள், பார்க்கலாம். அற்புதமான பேச்சுமா? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னார்களே. கேளுங்கள், எனக்கு தெரிந்தவரை சொல்கின்றேன், தெரியாதவற்றை கேட்டு தெரிந்து கொள்கின்றேன் சொன்னேன். ஏன்னா இது வந்து அறிவாளிக்கு சமமான வார்த்தை. ஒரு சில பேர் என்ன செய்வா அப்படின்னா, நீங்கள் எதை கேட்டாலும் அழுதிருந்த வெள்ளத்தை போல் பதில் கொடுப்பேன் என்று சொல்வார்கள். அப்படி எதை கேட்டாலும் சொல்லக்கூடிய நிலையில் இருந்தா அவை மூதாட்டி இந்த வாசகத்தை சொல்லியிருக்கவே மாட்டான். கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலக அளவு அப்படிங்கிற வாசகம் வந்திருக்குமா? வந்திருக்கு. அப்ப அது பொய்மையாகிவிடும். அப்ப அது உண்மையாவதற்கு காரணம், எல்லாம் தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது, ஒன்றுமே தெரியாதவர்களும் யாரும் கிடையாது. அப்ப அதுக்கு எடுத்துக்காட்டாக அற்புதமான, தெரிந்தவற்றை சொல்கின்றேன், தெரியாதவற்றை உங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்கின்றேன். ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, 64 கலைகளுக்கும் அதிபதியானவள் யாரு அப்படின்னா, கலைவாணி. என்னுடைய தாய் கலைவாணியாக அவர்களே பாருங்க. ஹயக்ரீவர் என்பவரிடம் கல்வியை கற்று பிறருக்கு ஓதி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு எல்லாம் தெரியும் சொல்ல முடியுமா? காரணம் என்ன அப்படின்னா, ஹயக்ரீவர் என்று சொல்லக்கூடிய குருநாதரிடம் எனது தாய் கலைவாணியே படிச்சுக்கிட்டு தான் இருக்கா. இன்னும் முடிவடையில. கல்வியும் ஆன்மீகமும் போக போக போய்கிட்டே இருக்கும்டான்ட்டான், முடிவு கிடையாதுடான்ட்டான். ஆக இருந்தால் கூட, கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு. கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவுன்னு எதை வச்சு சொல்லியிருப்பாங்க இந்த உலகத்துல? அந்த காலத்துல எல்லாம் பாருங்க, எழுது பலகை கிடையாது, எழுது கோல் கிடையாது. குருகுலத்துக்கு போறோம்னு வச்சுங்களேன், கைப்பிடி மண் அளவு எடுத்து வச்சு பரப்பி வச்சு அதுலதான் உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்து 18, உயிர் மெய் எழுத்து 216. அதை எழுதி பார்க்க வேண்டிய ஒரு எழுத்து அந்த கை மண் அளவுல தான் எழுதி. வீட்டை விட்டு ஒரு குழந்தை வந்து புறப்பட்டு குருநாதர்கிட்ட போய் கல்வி கத்துக்கிற போகுது அப்படின்னா, வீட்டை விட்டு வீட்டு வாசல்ல கிடக்கக்கூடிய ஒரு கை மண்ணை அள்ளிக்கிட்டு போய் குருநாதர் முன்னால உட்கார்ந்து அதை பரப்பி அதுல ஆனாலும் எழுதி பழகியது கற்றது கை மண் அளவிலே என்று நிர்பந்தப்படுத்தப்பட்டது. அதனாலதான் இந்த வாசகம் வந்தது. அது இருந்தாலும் உன்னிடத்துல ஒரு சில விவரங்கள் கேட்க வேண்டும்னு ஆசைப்பட்டேன். கேட்கலாமான்னு கேட்டேன், கேளுங்கள்னு சொன்னேன். இருந்தாலும் கூட, யாரை எப்படியெல்லாம் வணங்க வேண்டும் இந்த உலகத்துல? நியதிகள் இருக்கு. இப்போ நாரத மகரிஷி, நான் வந்திருக்கேன், என்னை எப்படி வணங்கணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை உண்டு.
ஒரு வள்ளி ஒரு நாரதரை எப்படி வணங்க வேண்டும், எத்தனை முறை வள வர வேண்டும் என்ற ஒரு நியதி, சிவனை பார்த்தால் எப்படி வணங்க வேண்டும், ஆதிபரா சக்தியை பார்த்தால் எப்படி வணங்க வேண்டும், விநாயக பெருமானை பார்த்தால் எப்படி வணங்க வேண்டும், சிவனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரரை பார்த்தால் எப்படி வணங்க வேண்டும், ஆஞ்சநேய பெருமானை எப்படி வணங்க வேண்டும், முருகனை எப்படி வணங்க வேண்டும், பெற்ற தாயை மகள் எப்படி வணங்க வேண்டும், பெற்ற தந்தையை மகன் எப்படி வணங்க வேண்டும், வீட்டுக்கு வந்த விருந்தாளி எப்படி வணங்கணும் அப்படிங்கிற வரமுறைகள்லாம் நிறைய இருக்கு. இருந்தாலும் கூட ஏகாங்க நமஸ்காரம், திரியாங்க நமஸ்காரம், ஆக பஞ்சாங்க நமஸ்காரம், அஷ்டாங்க நமஸ்காரம், சாஷ்டாங்க நமஸ்காரம், சாஷ்டாங்க நமஸ்காரம், ஐந்து வகை நமஸ்காரத்தில் நீங்கள் எந்த நமஸ்காரம் என்னை பண்ணீங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கறனோ, எங்கே கை வைத்து வணங்கினீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மரியாதைக்குரியவர்களுக்கு மனசுக்கு நேரா தான் வச்சு வணங்கணும். அத தான் நான் உங்களுக்கு வச்சு வணங்கறேன். எப்படி? யார? மரியாதைக்குரியவர்களை, மரியாதைக்குரியவர்களை மனதுக்கு நேராக வைத்து, மரியாதை இல்லாதவர்களை ஒரு தமிழ் மரபு அது. ஒரு தமிழனை தமிழன் பார்த்தால் எந்த நாட்டுக்காரனை பார்த்தாலும் தமிழ் மரபு, ஐயா வணக்கம் அப்படிங்கறது வணங்க வேண்டும் என்பது ஒரு நியதி. சரி, என்னை கை வைத்து உள்ளத்துல கை வைத்து வணங்கி விட்டீர்கள், சிவனை பார்த்தால் எப்படி வணங்கணும்? சிவனுக்கு ஒரு வணக்கம், சக்திக்கு ஒரு வணக்கம், விநாயகருக்கு ஒரு வணக்கம், முருகனுக்கு ஒரு வணக்கம், அப்படின்னு தெய்வங்களுக்கு எல்லாம் தனித்தனி வணக்கம் எல்லாம் எதுவும் கிடையாது. சரி, தெய்வத்துக்கு சிரசுக்கு மேலே ஒரே கும்பிடுதான், சிரசுக்கு மேலே கை வைத்து வணங்கல் தெய்வத்தை வணங்கிதாக அர்த்தம். அதாவது மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட சக்தி தெய்வ சக்தி என்று உணர்த்துவதற்காக ஆக தலைக்கு மேலே கை வைத்து தெய்வத்தை வணங்கி விட்டால் அது நியமனமாகி விடுகின்றது இந்த உலகத்திலே. ஆக இருந்தாலும் கூட, ஆக இந்த இடத்துல எதுக்கு அந்த இதோ மிரந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாக ஆதரித்த தாய், தொந்தி சரந்திடவே ஈன்றெடுத்த தாய், தொட்டிலிலும் கட்டிலிலும் மார்மேலும் தோள்மேலும் ஆராட்டி அரவணைத்த தாய், அடிவயிற்றில் கை வைத்து வணங்க வேண்டும். அடிவயிற்றில், ஏன்னா அங்குதான், அங்குதான் உருவாகி அங்கிருந்து பிறக்கப்பட்டது. ஒரு குழந்தை பிறப்பதற்கு எத்தனை மாதம்? 10 மாதம் ஒரு குழந்தை உருவாகி பிறப்பதற்கு 12 மாதம் சொன்னார்கள். ஏற்றுக்கொள்ள மாட்டார் இறைவன். எச்சல் என்பது வேறு, எச்சம் என்பது வேறு. எச்சம் என்பது
எச்சில் என்பது வாயால வர்றது வர்றது. இப்போ கன்று பால் குடிக்கும், சரி, வாய் வச்சுதான் பால் குடிக்கும், அதுலதான் பால் கறக்குறோம், அதுலதான் பால் அபிஷேகம் பண்றோம், இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். தேனு பாருங்க, எச்சில் இருந்து வர்றதுதான் அந்த மகரந்தத்தை இழுத்து மறுமுறை கொண்டு சேர்க்கிறதா தேனு. சரி, அந்த எச்சில் இருந்து வருகிறது, அந்த தேன் அபிஷேகம் பண்றோம், அது இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். ஆனா இது அப்படி கிடையாது. பட்டுப்பூச்சி பாருங்க, பட்டுப்பூச்சியினுடைய நாவல இருந்து சுரக்க கூடியதான் பட்டாகுது. ஆமா, அந்த பட்டை கொண்டு போய் இறைவனுக்கு போடுறோம், மாத்திரம் ஏத்துக்கிறார். ஆனா இதை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. ஏன் அப்படின்னா, எச்சம் மல்லம் ஜலம் கழிப்பது, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இறைவன். அதனாலதான் இதை நாங்க வந்து பறவை விரட்டுறோம். எச்சில் கூட எச்சிலை கூட இறைவன் ஏற்றுக்கொள்வார், எச்சத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார், மல்லத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படிங்கிறது உங்களுடைய அற்புதமான ஒரு கருத்து. சரி, இப்ப இதுக்குள்ள ஒரு புதிர பாருங்களேன். என்னங்க, எச்சிலை ஏற்றுக்கொள்கிறார், எச்சத்தை ஏற்றுக்க மாட்டாருன்னு சொல்றாங்கல்ல. இப்ப ஒரு மாலை வாங்குற கடையில போய், அந்த மாலை கடைகள்ல ரெண்டு ஜீவராசிகள் வாழும், ஒன்று சிலந்தி, ஒன்று பள்ளி. இது ரெண்டு மலமும் ஜலமும் கழிக்கின்ற பொழுது அங்க கட்டி இருக்கிற மாலையில தான் விழுகு. அந்த மாலையை வாங்கி கொண்டு போய் தான் இறைவன் கழுத்துல போடுறோம். அப்ப அந்த மலத்தையும் ஜலத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இறைவன் ஏன் இந்த பறவையோட மலத்தையும் ஜலத்தையும் ஏத்துக்க மாட்டான்? ஒரு விஷயத்தை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். மாலை வாங்கும் பொழுது எதுக்கு மாலை வாங்குறீங்கன்னு பூக்கடைக்காரவங்க கேட்பாங்க. சரி, உடனே நம்ம சொல்லுவோம், இது கோயிலுக்குங்கன்னு சொல்லுவான். இன்னொன்னு சொல்லுவான், இறந்தவர்களுக்கு போடுறதுக்காக மாலை வாங்குறவங்க அப்படின்னு சொல்லுவான். அப்படி சொல்லும் போதே அவர் புரிஞ்சுக்குவார், இறைவனுக்கு வாங்குறது கோயிலுக்கு போறீங்க, மாலை வாங்குறீங்கன்னா உடனே அந்த மாலை எடுத்து வச்சு தண்ணியை தெளிச்சு வச்சுதான் கட்டி கொடுப்பார். எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. அத தண்ணியை தெளிச்சுட்டா அது தூய்மை அடைகிறது என்று ஒரு பொருள். அதனாலதான் தண்ணியை தெளிச்சு நமக்கு கொடுப்பார். அதுவே இறந்தவர்களுக்கு மாலை போடுறதுக்கு மாலை வாங்கணும், தண்ணி தெளிக்க மாட்டார், சும்மாவே மடிச்சு கொடுத்துரும். அற்புதமா சொன்னீங்க. ஆக தண்ணீருக்குள்ளே அமைக்கி ஒரு உதறு உதறியாச்சு அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியாகின்றது, தூய்மை அடைகிறது, தூய்மை அடைகின்றது. அதை கொண்டு இறைவனுக்கு படைக்கிறான்னு சொல்றீங்க. ஆமா, நியாயமா சொன்னீங்க. இதுல மாறுபட்ட வித்தியாசங்கள் உண்டு. என்ன வித்தியாசம்? இப்ப நம்ம தாகத்தை தீர்ப்பது தண்ணி, அதே ஆலயத்துல கொடுத்தா அதுக்கு பேரு தீர்த்தம். பாருங்க, தாகத்தை வீட்டுல வச்சு குடிச்சோம்னா அதுக்கு பேரு தண்ணி, அதே ஆலயத்துக்குள்ள போயிருச்சுன்னா தீர்த்தம். வீட்டுல இருந்தா அதுக்கு பேர் அடுப்படி, ஆலயத்துக்குள்ள இருந்தா அதுக்கு பேர் மடப்பள்ளி. இப்ப வீட்டுக்குள்ள இருந்தா அதுக்கு பேர் விளக்கமாறு. ஒரு கோவிலுக்குள்ள போயிருச்சு அப்படின்னா திருவிளக்கைன்னு பேரு. அப்ப பாருங்க, இடம் மாறுகின்றதா இல்லையா? வீட்டுல பொங்கச்சோற பொங்கிச்சுன்னா அதுக்கு பேர் பொங்கச்சோறு, அங்க கொடுத்துட்டா அதுக்கு பேரு பிரசாதம். பாருங்க, இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் மாறுகின்றது. ஆக இருப்பினும் கூட, ஆக இந்த இடத்துல பறவைகளை வெட்டுவதற்காக வீட்டுல தூங்கணும்னா அதுக்கு பேரு தூக்க அறை தான். ஆமா, தூங்கு மறை. ஆனா அதே ஆலயத்துல இருக்குங்க பள்ளி அறை, பள்ளி அறை. அது இடம் மாறும் பொழுது பொருள் மாறுது இல்லையா? மாறுமா இல்லையா? மாறினா அர்த்தம் கூடும் இல்லையா? கண்டிப்பாக. அதனாலதான் இப்ப நான் என்ன கேக்குறேன், இந்த உலகத்துல மூத்த கடவுள் யாரு? இந்த உலகத்துல மூத்த கடவுள், மூத்த கடவுள் அப்படின்னு சொன்னா விநாயகப் பெருமான சொல்ல முடியும். விநாயக பெருமான இந்த ஊர்ல வீட்டில் இருக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா தனந்தரும் விநாயகர். தனந்தரும் கல்வி தரும் என்று சொல்லக்கூடிய நிலை. தனந்தரும் விநாயகர், தனந்தரும் விநாயகர், அனைத்து செல்வங்களையுமே கொடுக்கக்கூடிய விநாயகராக இருக்கின்றார். ஆனா இந்த கவியை பாடினதே சுப்பிரமணியம் தானா? தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர் வரியா மனம் தரணும் வந்த உடனே சொன்னேன். எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர் வரியா மனம் தரும், தெய்வ வடிவதரும் இருக்கட்டும். விநாயகர் காப்பு முதலிலே பாடுகின்றார். அதுக்கப்புறம் பாருங்க, யார் எந்த தெய்வத்தை வேணாலும் வணங்கலாம். முதல் தெய்வமே விநாயகன் தான் என்று சொல்லிக்கணுங்க. விநாயகருக்கு எந்த மாலை போட்டாலும் ஏற்றுக்கொள்வாரா? பிரியமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாலை எது? எருகம்புள் மாலை தான் ரொம்ப விரும்பி ஏற்றுக்குவார். எருகம்புள் மாலை, எருகம்புள் மாலை, இன்னொன்று அருகம்புள் மாலை. அருகம்புள் மாலையை ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி இளமறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை புத்திகள் வைத்து அடி போட்டுகின்றோம் என்று சொன்னார்கள். விநாயகரை வணங்கும் பொழுது ஞான கொழுந்து வந்து சேருமா? அவர் தான் ஞான கொழுந்து. அதனாலதான் இறைவனை வேண்டுவதும் பொழுதெல்லாம் ஐயா என ஞானத்தை குடு அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்ள வேண்டுமா? ஞான குழுநிலை உலகத்திலே ஞானத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் அது விநாயக பெருமான். அதனாலதான் ஞான பண்டிதன் வேற இருக்கு. இருக்கட்டும், இருந்தாலும் கூட கொட்டுப்பட்டாலும் எதுல கொட்டுப்படணும்? மோதிர கையால கொட்டுப்படணும். மோதிர கையால கொட்டுப்பட்டா ரத்தம் தான் வரும். அப்புறம் என்ன செய்யறீங்க? மோதக கையால கொட்டுப்படணும். மோதிரம்னா என்ன? மோதகம்னா என்ன? மோதிரம் என்றால் நம்ம போடக்கூடிய மோதிரம், இது கனையாளி. சரி, மோதகை என்றால் கொழுக்கட்டை. சரி, அப்ப கொழுக்கட்டை பிரியன் யாரு? விநாயகர்.
பெருமாள். விநாயக பெருமானுடைய அவருடைய கரங்கள்ல குட்டுப்பட்டால் எவ்வளவு ஒரு நன்மை இல்லையா? அந்த முதல்ல குட்டுப்பட்டது யாருங்க? காரணம் என்னவென்றால் அங்கு குட்டப்பட்ட அகத்திய மாமுனிவன் ஆகப்பட்டவன் குட்ட போனாரு. குட்ட போன காரணம் என்னவென்றால் காவேரி என்று சொல்லக்கூடிய ஆறை கமண்டலத்தில் அடைத்து வைத்து அது யாகம் செய்து அதாவது தியானம் செய்து கொண்டிருக்கின்றார். இல்ல இப்ப பொன்னி நதியை பிடிச்சு கமண்டலத்தில் அடைத்து வைக்கிறார். ஆமா, ஏன் அடைச்சு வச்சாரு? காரணம் என்னவென்றால் ஆக பொன்னி நதியை அடைக்க வேண்டும், ஆக திசை திருப்ப வேண்டும். என்ன பண்றாங்க அப்படின்னா, வணக்கம் சொல்லல, நான் வந்து இப்ப உங்களுக்கு வணக்கம் சொல்லணும், அது மரியாதையா இருக்கு. மண்டகடமா, மண்டகடம், நதி போய் வணக்கம் சொல்லுமா? இவ இப்பேற்பட்ட முனிவர் போய் கேக்குறாரு, அன்றைக்கெல்லாம் நதியும் வணக்கம் செய்ததா, மலையும் வணங்கி வணக்கம் செய்ததா, பறவைகளும் இருந்து வணக்கம் செய்ததா? சாதாரண மனிதனா இருந்தா அதை எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. சரி, அவர் எப்படிப்பட்ட சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் பண்ணும் போது தென் திசைக்கே அனுப்பி வச்ச பாட்டவர் அவரு. ஏன்னா பிரம்மா இருக்காரு, மகா விஷ்ணு இருக்காரு, சிவனே இருக்காரு, அதுவும் 33 கோடி தேவர்கள், 48,000 ரிஷிமார்கள் இருக்காங்க. அதெல்லாம் பாருங்க, அவர்களை எல்லாம் அழைத்து நீ போன்னு சொல்லி அனுப்பல. ஆனா மிகவும் குள்ளமானவர் யாரு ஆயன்னா அகத்திய முனிவர் தான். அவரை அழைத்துதான் நீ தென் திசைக்கு போ, உலகத்தை சமநிலைப்படுத்து அப்படின்னு அவர் அனுப்பினார. ஐயே, அவர் செய்த தவ வலிமை அவனிடம் இருந்தது. 33 கோடி தேவர்கள் சின்னது, 33 கோடி தேவர்கள் வடக்கு திசையிலே, ஆனால் ஒருவரை மட்டும், ஏன்னா வடக்கு திசை தாழ்ந்தும் தெற்கு திசை உயர்ந்து போய்விட்டது. அப்போ உலக சமநிலை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவன் அடைந்த தவ நிலை அவனுக்கு தெரியுமடா, அவனால் மட்டுமே முடியும் என்று அறிந்து ஆக அகத்திய மாமுனிவனை அது அங்கு சொன்னார்கள். உருவத்தை நினைத்து அனுப்பவில்லை சிவன், அவருடைய இருந்த தவ வலிமை தான் அனுப்பி வைத்தார். அப்படியே இருங்க, உலக சமநிலை அடைந்ததா? அப்ப கேக்குறார், அப்ப கேக்குறார் சிவயா பெருமான பார்த்து, ஐயா உங்களுடைய கல்யாணத்தை நான் பார்க்க வேணுமா? ஊரு உலகமே பார்க்க போது தேவர்கள் எல்லோரும் பார்க்க போறாங்களே, உன்னுடைய கல்யாணம் உங்களுடைய கல்யாணத்தை நான் மட்டும் மனக்குளத்தில் காண வேண்டாமா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டாரா. உடனே சிவன் சொன்னாரா, நீ எப்பொழுதெல்லாம் நினைக்கிறாயோ எங்களுடைய மனக்குளத்தை காண வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் உனக்கு நாங்க காட்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. எல்லாரும் சிவனுக்கு பக்கத்துல இருந்தா சிவனுடைய திருமணத்தை பார்த்தார்கள். ஆமா, ஆனால் இவர் எங்கேயோ இருந்து கொண்டு சிவனுடைய திருமணத்தை அங்கே கண்டுகளை தொலைவில் இருந்து பார்த்த காட்சி தான் தேவர்களும் உலகம் இயங்காது, நீரை எல்லாத்தையும் கமண்டலத்துக்குள்ள அடைச்சு வச்சுட்டார் யாரு? அகத்தியமா முனிவன். ஆகையினாலே எங்களுக்கு மீண்டும் நீர் வேண்டும் என்று கேட்க அந்த சமயத்தில் சூரபத்மனுக்கு பயந்து தேவேந்திரன் வந்து சீர்காழியில மறந்துகிட்டு இருக்க. ஆமா, அப்ப அந்த காவிரி நீர் வந்துதான் நந்தவனத்துக்கு போகணும். அந்த நந்தவனத்துல பூத்து குலுங்கக்கூடிய மலர்களையும் சேகரித்து இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணணும் சிவனுக்கு. அப்ப பூஜை பண்ணா மலர் எல்லாம் இல்ல, செடி எல்லாம் வாடுது. அப்ப போய் சொல்றாங்க, தேவேந்திரன் சொல்றாரு, என்னையாது நந்தவனம் எல்லாம் வாடி கிடக்கு, இதுக்கு காவிரி நீர் வரணுமே, அதுக்கு ஏதாவது அருள் புரியுங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இந்த பொன்னி நதியை பிடிச்சி கமண்டலத்துல அடைத்து வச்சிருக்கிறது யாரு விருந்து பறந்து ஓடிய காரணத்தினாலே காவிரி அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த பெயர் நாம வந்து காகம் போல் விரிந்து ஓடியதாலே காவிரி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருக்கட்டுங்க. அதுவா சொன்னீங்க, அதாவது நந்தவனம் ஆடுகிறது. ஆமா, நீரை காக்கை தட்டி விடுகின்றது, காக்கை விரட்டி போய்கிட்டு இருக்காரு. அப்படி விரட்டி போய் தலையில கொட்டிடலாம்னு போகின்ற பொழுது அப்பதான் திரும்பி விநாயகர் உருவத்தை காமிக்கின்ற பொழுது ஆகா தெய்வத்தை குற்றம் நினைத்து விட்டமே என்று சொல்லி தன்னைத்தானே கொட்டி கொண்டாராம், மன்னிப்பு கேட்டாராம் உக்கி போட்டு. அதனாலதான் இன்றைக்கு விநாயகருடைய ஆலயத்துக்கு போனா கொட்டிட்டு உக்கி போடக்கூடிய பழக்கம் உருவானதுக்கு காரணமே அகத்தியம் தான். அதுல இன்னொரு காரணம், இப்ப நீங்க சொல்றது ஆன்மீகம், இன்னொரு காரணம் என்னன்னா அறிவியல். என்ன அப்படின்னு அந்த காதை இழுத்து பிடிச்சுக்கிட்டு ஆசிரியர் எல்லாம் பிள்ளைங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, தவறா செய்து வரல அப்படின்னா உக்கி போடுறான் பாரு.
முட்டி போடு குட்டு அப்படிம்பாங்க. ஏன் இப்படி குட்டினா அப்படின்னா இந்த மூளைக்கு ஓடக்கூடிய நரம்புகள் இந்த இடத்துல இருக்கும், அது சுறுசுறுப்பு அடையும், ஞாபக சக்தி உருவாகும் என்பதற்காகத்தான் இங்க முட்டி போட்டு குட்டு போடணும். அது அறிவியல் சொல்லப்படுகிற ஒரு விஷயம். காதை புடிச்சுக்கிட்டு கீழே ஊக்கி போட்டோம்னா காதை இழுத்தாலே அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய நரம்பு மூளைக்கு வேலை செய்ய முடியாண்டா. இன்னைக்கு படிச்சுக்கிட்டு வராதவன் நாளைக்கு அறிவு வேலை செய்ய முடியா, அப்ப நாளைக்கு கண்டிப்பா படிச்சுக்கிட்டு வருவேன். அது அந்த காலத்துல உள்ள ஞாபக சக்தி தூண்டக்கூடிய தன்மை அது. ஆனா இந்த காலத்துல எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது. புள்ளைய முட்டியும் போட சொல்லக்கூடாது, குட்டும் போட சொல்லக்கூடாது. கொடுத்தா ஆசிரியருக்கு தண்டனை உண்டு. அதை நம்ம முதல்ல புரிஞ்சு புரிஞ்சுக்கணும். நம்ம வழக்கு பதிவாயிரும். ஏன்னா ஆமா, அதுக்கப்புறம் தண்டனையே உண்டு. அதனால இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களை ஒரு விஷயம் கேட்கலான் இருக்கு. நல்லா கேளுங்க. இப்போ வந்து விநாயக பெருமானுக்கு பிரம்மச்சாரியா இல்ல சம்சாரியா? பிரம்மச்சாரியா இல்ல சம்சாரியா அப்படின்ற ஒரு கேள்வி. காரணம், விநாயகனாகப்பட்டவனுக்கு திருமணம் ஆயிருச்சா ஆகவில்லையா என்று கேட்கின்ற பொழுது, தனம் அப்படின்னா செல்வங்கள் பொருள், செல்வ செல்வங்களை நிறைய அள்ளி கொடுக்கக்கூடியவர் யார் அப்படி என்ன? இது மகாபாரத போர்ல வெட்டுப்பட்ட உருவங்கள் கிடக்கிற மாதிரி கிடக்க என்ன விஷயம்? அப்படியே இருக்கட்டும், அப்படியே திரும்பி பாருங்க. இருக்கிறவர்கள் ரசிக்கிறாங்க, அதாவது முறையா கேட்கிறாங்க, நம்மளுடைய கேட்கிறாங்க. இந்த ஆண்கள் அப்படி வரலாம், அந்த பெண்களை எல்லாம் கூட வெளியே நான் வந்தோடனே சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு சொல்லல. பெண்கள் கூட்டம் அதிகமா இருந்தா சந்தோஷப்படுறது நான் தான், வருத்தப்படுறது நான் தான் ஏன்னு கேட்பாங்க. அதான் ரொம்ப சந்தோஷப்படுற காக்கக்கூடிய தொழிலை மகாவிஷ்ணுடம் கொடுக்க, படைக்கக்கூடிய தொழிலை பிரம்மனிடம் கொடுக்க, அப்பா நீ காக்கணு, நீ படைக்கணும், உலக உற்பத்தி ஆகணும்டா அப்படி என்று சொல்லி அவர் அவர் வேலையை செய்கின்ற பொழுது அப்பதான் பிரம்மன் படைக்கின்றார். படைக்கின்ற பொழுது இவர் யதார்த்தமாக சிவனை நினைத்தார், சிவனை நினைத்து படைத்து விட்டார். படைத்த முதன் முதலாக ஒரு விலங்கு, விலங்கை படைத்ததும் அந்த விலங்கு என்ன செய்து ஆக பிரம்மனையே அழிப்பதற்காக விரட்டிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. அப்பதான் நேரம் ஓடிக்கிட்டு இருக்காரு சிவனை நோக்கி, ஐயா என்னை படைக்கிற தொழில வச்சுங்க, நான் படைச்சுக்கிட்டு இருந்தேன், படைச்சது முதல்ல ஒரு விலங்கினா, அந்த விலங்கே என்னைய குத்துறதுக்காக என்று ஈசனிடம் ஓட அப்பதான் ஈசன் சொல்றாரா அப்பா ஒரு தொழிலை செய்வதற்கு முன்னாலே என்னுடைய பிள்ளை விநாயகப் பெருமானை வணங்கினியாயா மறந்துட்டேன் சொல்றாரு விநாயகனை நினை விநாயகன் நினைத்து படையை சொல்லி அப்பதான் என்ன செய்யறாரு அந்த வந்த மிருகத்தை திசை திருப்பி விட்டார் சிவன் மீண்டும் போய் விநாயகனை துதித்து ஆக படைக்கின்றார் அப்பதான் விநாயகனை துதித்த உடனே அப்பதான் ஞானம் கிரியை இரு மந்திரத்தை கொடுத்த உடனே அப்பதான் ஞானத்திலிருந்து புத்தி உருவாகின்றார். அப்ப முதல் முதலாக படைத்தது இரண்டு பெண்களை படைத்தேன், இந்த பெண் மக்களை உங்களுக்கே மணந்து கொடுக்கிறேன் சொல்லி விநாயகரிடம் சொல்ல, என்கிட்ட சொல்வதை விட எங்க அப்பா கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றார். கைலாய மலையிலே சித்தி புத்தி இரண்டு இரு பெண் மக்களை ஆக மணந்து கொடுத்தார். அதனாலதான் சிந்தாமணி விநாயகர், சித்தி புத்தி விநாயகர் என்ற பெயர் வர காரணமாக இருந்தது. அப்ப விநாயகனுக்கும் திருமணமாகிவிட்டது. வல்லபி என்று சொல்லக்கூடிய ஒரு அசுர பெண் என்ன செய்யறா தெரியுமா? முக்குக்கு எத்தனை புள்ள வைப்பா? 300 புள்ள வைப்பா. ஒரு முக்கு முக்குனானா 300 அசுரர்கள் வெளியாகுவார்கள். எங்க அந்த மாதிரி பெத்தக இந்த உலகம் தாங்குமாங்க? அப்ப அதனால தான் என்ன செய்றாங்க, வெறும் அசுரர்கள் மட்டுமே இந்த உலகத்துல இயங்குவார்கள், தேவர்கள் எல்லாம் அழிஞ்சு போவாங்க. அப்ப இது என்னடா செய்யறது என்று சொல்லி 33 கோடி தேவர்களை விநாயகனை நினைத்து துதிக்க, விநாயகன் எழுந்து வர என்னப்பா வர வேண்டும் என்று கேட்க, ஆக வல்லவி என்ற அசுர பெண் முக்குக்கு 300 உள்ள வைக்கிறா. அதை நிறுத்தணும் சொல்கின்ற பொழுது எந்த துவாரத்திலிருந்து குழந்தை வருகின்றதோ துதிக்கை வச்சு ஒரே அடைத்தார். அசுர குழந்தைகள் நிறுத்தம் செய்யப்பட்டது. தன் வசப்படுத்தி சித்தி புத்தி என்ற பெண் மக்களை மணந்தாலும் வல்லபை என்று சொல்லக்கூடிய பெண்ணையும் சேர்த்து வைத்தார். சித்தி புத்தி வல்லபை மூன்று பெண் மக்களை மனமுடித்து ஆக காட்சி கொடுக்கின்றார் இந்த உலகத்திலே. அப்ப விநாயகனுக்கும் புடுங்கிட்டார் உள்ள விட்டு கைத்தட்டலாம். விநாயகருக்கும் தர்மத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு.
தானம்னா என்ன, தர்மம்னா என்ன அப்படின்னா, தானம் அன்னதானம் போடுறோம்னு வச்சுங்களேன், உதாரணத்துக்கு சொல்றேன், அன்னதானம் போடுறோம்னு வச்சுங்களேன், யாரையும் வீடு விடா போய் பத்திரிக்கை கொடுத்து வாங்க சாப்பிட, வாங்க சாப்பிட, வாங்க சாப்பிடன்னு யாரையும் கூப்பிட மாட்டான், அவங்களா வருவாங்க சாப்பிடுவாங்க, அவங்களா போவாங்க, இது தானம். தர்மம் என்பது அப்படி கிடையாது. பேருந்து நிலையத்துல பாப்பா, ஐயா தர்மம் பண்ணுங்க, ஐயா தர்மம் பண்ணுங்க, அப்படி தர்மம் பண்ணும் போதும் கூட 1 ரூபா 2 ரூபா கொடுத்தோம்னா இப்ப வாங்கி பாத்துட்டு இருந்தவன் எந்த காலத்துல இருக்க மனசு வரல, தர்மமாவது கை தட்டல, கை தட்டலாம், பதில் சொல்லிருக்காரு, கை தட்டலாம். இந்த விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை போடுவது உண்டு. இந்த அருகம்புல் மாலை போடுவது உண்டு. எதற்காக இந்த அருகம்புல் மாலை போடுறாங்க? இரண்டாவது, எல்லாருக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கு. ஐயப்பனுக்கு புலி வாகனம், சக்திக்கு சிம்ம வாகனம், சனி பகவானுக்கு காக்கை வாகனம், பெருமாளுக்கு ஆக கருட வாகனம், சிவனுக்கு காளை வாகனம், அதே மாதிரி பாருங்க பிரம்மனுக்கு அன்னப்பச்சு வாகனம். இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு வாகனம் இருக்குல்ல. விநாயகருக்கு என்ன வாகனம்? மூசிய வாகனம். மூசிய வாகனம் எப்படி வந்துச்சு அவருக்கு? பண்டு விழிகர் கண்டி வாழ்ந்திருக்கும் நாடரசல் போதே, நாடு மலை நாடு என்பார் பூமி. ஒரு பெரிய கோடான கோடி நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். 100 ஆண்டு காலங்கள் நீ வாழ வேண்டும் இந்த கலையுலகத்தில். நான் எப்போதும் சொல்லுவேன் உங்களை, நீங்க வந்து எனக்கு தொண்டை கட்டி இருப்பீங்களா, நீங்க வரவே மாட்டீங்களாங்க, எனக்கு வரவே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அடிக்கடி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல, நீங்க இவ்வளவு நாளா எங்கெங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனா இன்னைக்கு கடவுளா பார்த்து அந்த தனம் தர விநாயகரா பார்த்து இன்னைக்கு கொண்டு வந்து என்கிட்ட உங்களை சேர்த்துறதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ராமாயணத்துல இந்திரஜித் என்ன பண்றாரு? இதே போல காகை உருவம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் மகன் தர்ப்பணம் கொடுக்கும்போது இல்ல விரதம் இருக்கும் பொழுது காக்கைக்கு தான் ஒரு படி சாதம் முதல்ல வைப்போம். இதுக்கு காரணம் நீங்க சொல்லணும், நான் சொல்லி முடிச்சோனேன். ஆமா, ஏன் இதுக்கு இந்த இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஏன் குறிப்பா காக்கை உருவத்துல அவதாரம் எடுக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு விஷயத்த சொல்லிட்டு, இந்த தர்ப்பணம் கொடுக்கும்போது பித்ருக்கெல்லாம் பிண்டம் கொடுக்கும்போது ஏன் காக்காய்க்கு வைக்கிறோம் அப்படின்னு இந்த காக்காய் சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்க சொல்றீங்க. இப்போ அரிகம்புல் அனலாசுரே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 12 ஆண்டுக்கு மலரக்கூடியது குறிஞ்ச மலர், 12 ஆண்டுக்கு மலரக்கூடியது பாரிஜாத மலர், 12 ஆண்டுக்கு ஒரு முறை கோயில் குமாரபிஷேகம் செய்யணும், 12 ஆண்டுக்கு ஒரு முறை மாசி மகாமக குளம் சிறப்பு, 12 ஆண்டுக்கு ஒரு முறை முனிவர்கள் தவம் செய்வார்கள், 12 ஆண்டுக்கு ஒரு முறை தேவலோகத்தில் தேவசபை கூடுவது. அந்த தேவ சபை கூடும் பொழுது அந்த சபையில எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. ஊர்வசி, மேனகை, ரம்பை, திலோத்தமை, இந்த 4 பெண்களும் வந்து நடனம் ஆடுறாங்க. அந்த நடனம் ஆடும் பொழுது ஊர்வசி நடனத்தை பார்த்த உடனே யமதர்மராஜனுக்கு ஆசை வந்துருச்சு. ஆசை வந்தோடனே வீரியம் வெளிப்பட்டது. அந்த வீரியத்திலிருந்து வெளிப்பட்டவர் தான் யார் அப்படின்னா அனலாசுரன். அனலாசுரன் என்ன பண்றாரு அப்படின்னா தேவர்களை ஆட்டி படைக்கிறாரு. அப்படி ஆட்டி படைக்கும் பொழுது இவர் ஏதாவது ஒரு வழி பண்ணினுமே, இது யாருகிட்ட முறையிடலாம் அப்படின்னா முதன் முதற் கடவுள் விநாயகர்கிட்ட போய் சொல்றாங்க. எல்லா தெய்வங்களாலும் முடியாத காரணியமெல்லாம் கிடையாது, இந்த காரியத்தை இவர் தான் செய்யணும் அப்படின்னு கோவப்பட்டு அந்த அனலாசுரனை தூக்கி போட்டு முழுங்கிட்டார். முழுங்கின உடனே உள்ள போனது சும்மா இருக்குமா? அது அக்னி இல்ல, அது அக்னி. அதனால அனலாசுரன் அனல் வீச இவரால
தாங்கிக் கொள்ளவே முடியல, மீண்டும் கக்கவும் முடியல, செரிமானமும் ஆக மாட்டேங்குது. அப்ப அனல் வெளியில வந்துகிட்டே இருக்கு, அவர்களை தாங்கிக்கவே முடியல. முனிவர் எல்லாம் சேர்ந்து என்ன செய்தார்கள் அப்படின்னா, ஒவ்வொரு குளிர்ச்சியான பாலை ஊத்துனாங்க. தனியுமா அந்த அனல் தனியுமா அப்படின்னு முடியல, தண்ணி எடுத்து ஊத்துறாங்க. முயற்சி பண்றாங்க, தண்ணி எடுத்து குடங்குடமா ஊத்துறாங்க, நிக்கவே இல்லை. அப்புறம் தாமரை மலர்ல வரட்டி கொடுக்குறாங்க, அதுலயும் நிக்கவே இல்லை. கடைசியாக என்ன பண்றாரு, அருகமுள்ள எடுத்து மாலையாக தொடுத்து 21 அருகமுள்ள இப்படி வருடி விட்டார். உள்ளேயே அனலாசுரை என்ன பண்ணாரு, சிரிச்சு ஜீரணமாயிட்டார். உள்ளேயே ஜீரணமாயிட்டார். அருகமுள்ளுக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது என்பதன் காரணமாக தான் அருகமுள்ள எடுத்து 21 அருகமுள்ளாக தொடுத்து மாலையாக தொடுத்து அதை முதன் முதலிலே அவருக்கு போட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம வேண்டிய வரம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதற்காக தான் அருகமுள்ள அதுக்கு வந்து வியாதியுமே கட்டுக்குள் வந்துவிடும் என்பது. முதல்ல அதிகாலையில எழுந்து அருகம்புள்ளை அரைத்து முதல்ல உடல் ஆரோக்கியம் உஷ்ணத்தை தணிக்கும், எந்த ஒரு நோயும் வராமல் இருக்கும் என்பது ஒரு மருத்துவ ரீதியான கருத்து. விழுங்க செய்து விட்டார். விழுங்க செய்த உடனே அப்பதான் தேவலோகத்திலிருந்து 21 முனிவர்கள் அருகம்புள்ளாக முளைக்கின்றார்கள். அருகம்புள்ளாக முளைத்த அந்த 21 முனிவர்களை மொத்தம் விநாயகருக்கு அருகம்புள் மாலை கட்டுறமே, எத்தனை முடிச்சு கட்டணும், 21 முடிச்சுதான் கட்டணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. ஏன்னா 21 முடிச்சலே 21 புள்ளாக இருக்க வேண்டும். அப்ப 21 முனிவர்கள் 21 அருகமுள்ளாக முளைத்து அப்பதான் அதை அங்கு கட்டி மகிழ்ந்தார்கள், அவரை சாந்தப்படுத்தினார்கள். ஒரு பெருமை அருமை ஆக அருகமுள்ளுக்கு இருந்தது. தலைத்து அருகுபோல் வேரோடின்னு வாழ்த்துவாங்க. அருகுபோல் வேரோடினா அந்த புள்ள வெட்ட வெட்ட தழைத்துக்கிட்டே இருக்குமா, அதனாலதான் அருகுபோல் காஞ்சு போய் கிடந்தாலும் சரி வேற விட்டுரும். தண்ணிய லேசா தெளிச்சோம்னா தண்ணியை விட்டுரும். அருகுபோல் வேரோடி, காரணம் அந்த வேறு சீக்கிரமாக எடுத்துடலாம். ரொம்ப அராஜகம் பண்ணாது, உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு நான் வரமாட்டேன்னு அராஜகம் பண்ணாது, உடனே வந்துடும். அருகுக்கு மட்டும் அந்த தன்மை கிடையாது. இப்ப இந்த இடத்துல 12 வருடத்துக்கு ஒரு முறை பூப்பது என்ன பூ, குறிஞ்சி மலர். குறிஞ்சி பூ தானே, பூவோட அந்த தாவரம் அழிஞ்சிருதுல, காய் கனி எதுவும் வருதா, கனின்னு ஒண்ணு இருந்தா தானே விதை வரும். அப்ப 12 வருடத்துக்கு ஒரு முறை மீண்டும் எப்படியா வருது விதை இல்லாம அப்படின்னு பார்க்க போனோம்னா, அதுதான் அருகம்புள்ளுக்கு எப்படி வேர் நிலைத்திருக்கின்றதோ அதே தன்மை தான் அந்த குறிஞ்சி. புளிய மரம் என்பது வேற வச்சு வருவது கிடையாது, கொட்டைன்னு ஒண்ணு போட்டாத்தை இல்லாமல் எந்த தாவரமும் வராது. ஆனால் குறிஞ்சி பூவும் அருகம் உள்ளும் அதே மாதிரி பாருங்க, கற்றாழை பாத்தீங்களா, கத்தாழை சோத்து கத்தாழை பாத்தீங்களா, இதோ மல்லிகைப்பூ வந்து பழமலுக்குதா கிடையாது. அப்ப வெற்றிலைக்கு ஏதாவது விதை இருக்கா, நிறைய வாழை மரத்துக்கு ஏதாவது பூராமே செடியை வெட்டி பாருங்க, வைத்தாலே உருவாகி விடும்டா என்று சொன்னார்கள். ஆக இருப்பினும் கூட ஆக இந்த மூசிகாசுரன் என்ற ஒரு அந்த மூசிக வாகனத்துக்கு மூசிகாசுரன் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் எல்லாம் கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். மூசியாசுரனை வந்து வதம் செய்யணும். வதம் செய்து யாரு போய் கேட்டா, இதை நம்மளை காப்பாற்றவர்கள் தேவர்கள் எல்லாம் சேர்ந்து முதன் முதற் கடவுள் விநாயகப் பெருமான் இருக்கு இல்லையா, அவர் காலில் வந்து கும்பிட்டு விழுவுறாங்க. ஐயா எங்களை காப்பாத்துங்க, இந்த அசுரனுடைய கொடுமை எங்களுக்கு தாங்க முடியல அப்படி சொல்லி எங்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு தேவர்களுக்கு இதே வேலை பொழப்பு தான், பொழப்பே கிடையாது. நேராக போய் முதல்ல ஏங்க எல்லாரும் தேவாமிரதம் சாப்பிட்டவங்க தானேங்க, ஏங்க பயந்து ஓடுறாங்க அசுரனை பார்த்துட்டு, சாவா போறோம் சாவா போறோம், சாவத இறப்புதான் இல்லையே, என்னை வந்து யாரோ எந்த விதமான ஆயுதங்களாலும் என்னை கொல்லக்கூடாது, யாராலும் என்னை அழிக்க முடியாது, அழிக்கவும் கூடாது அப்படின்னு ஒரு வரத்தை வாங்கிட்டார். இந்த தேவர்கள் நான் தான் கேட்கிறேன், தெரியாம தான் கேட்கிறேன், எது கேட்டாலும் தாரம் தாரன்னு சொல்லிடுறேன், அதுக்கு கேள்வி எல்லாம் கிடையாது. அப்படி இல்ல என்னங்க வலிமை, இப்ப காரணம் என்னன்னா, அவன் வாங்குற வரத்துக்குள்ளே அவனுடைய
வாங்கிய வரம் பூரா எல்லாரும் ஜெயிச்சிருக்காங்களா? முடியாதுல. ஏன் அதுல பத்மாசுரன் வர வாங்கினானே உயிரோடு இருந்தானா? எங்க இருந்தாரு? ராமணேஸ்வரன் வாங்கினானே அவன் உயிரோடு இருந்தானா? எங்க இருந்தாரு? எந்த அசுரன் இருந்தா? காரணம் என்னன்னா, இவன் வாங்குகின்றான், இவன் வாங்கிய வரத்துல இவனுக்கு அழிவு வரும்டா அப்படின்னு தெரிஞ்சே கொடுப்பது. அதான் சொல்லுக்குள்ள சூட்சம் மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரியுதப்பா. அப்ப எப்படி அழிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுதானே வரமே? சரி சொல்லுங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வரத்தை கொடுத்துட்டாரு. சரி, உன்னை அழிக்கவும் முடியாது, யாராலையும் வெற்றி கொள்ளவும் முடியாது அப்படி சொல்ல அவருக்கு தலை கொம்பு முளைச்சிருச்சு. அப்ப எங்க பார்த்தாலும் அராஜகம் பண்றாரு, தேவர்கள் எல்லாம் கொடுமைப்படுத்துறாரு. கடைசியாக பார்த்தா உலக்கை என்ற ஆயுதத்தினாலே அவர் அடிச்சு அவரை கொண்டு போய் வதந்து கொண்டதுக்கு வாகனமாவே வச்சுக்கிட்டார். யாரு விநாயக பெருமான் வாகனமாவே வச்சு ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் மூசிக வாகன வைத்து கொண்ட காரணம் அதுதான். அழித்து கொண்ட காரணம் மூசிக வாகன மோதக கஸ்த சாமலகரண விளம்பர சூஸ்திர அந்த ஆணவத்தை அழித்து அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்க. அடைக்கலம் கொடுத்து ஆக வாகனமாக மூசிக வாகனத்தை வைத்துக் கொண்டார். உன்னுடைய குலக்கடவுடி யாருமா? எம்பெருமான், முருகப்பெருமான். முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு எத்தனை படை வீடு இந்த உலகத்திலே? ஐந்து படை வீடு. ஐந்து படை வீடு, ஆறாவது படை வீடு சேர்க்க காரணமாக ஒரு நேரத்தில் இருக்கும். ஆறு படை வீடுதான் இருக்கு, அஞ்சுதான் வேலை செய்து, இன்னும் ஒன்னும் வேலை செய்யல. பூட்டியே கிடக்கு. வேலை செய்யலன்னு சொல்லக்கூடாது, வீடு கட்டி இருக்கு, கொடுத்தனமோனும்ல. ஐயா, வேலை செய்யலன்னா அப்புறம் வீடு குடும் குடும்பம் இருந்தாதான் அப்ப வேலை செய்யுமே. அதனாலதான் கொடுத்தனம்ன்றதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். உருவத்துக்கு பருவத்திற்கு தகுந்தார் போல உனக்கு புருஷ மாத்திரம் வந்திருக்கமா? மாப்பிள்ளை, அழகான மாப்பிள்ளை, அழகான மாப்பிள்ளை, அறிவுள்ள மாப்பிள்ளை, வேகத்தில் சிறந்தவன், விவேகத்தில் சிறந்தவன், அழகு என்றாலே ஆக முருகன் சொல்வார்களே, முருகனத்தான் உனக்கு புருஷனா பார்த்து வந்திருக்கேன். மாப்பிளை எனக்கு பிடிக்கலங்க. பிடிக்கலன்னு சொல்லலாமா? பிடிக்கலன்னு பிடிக்கலன்னு சொல்ல முடியும்? எம்பெருமான் முருகப்பெருமானே துதித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நீ பிடிக்கலன்னு சொல்லலாமா? வணங்கல தெய்வத்தை. சரி, انا கட்டிக்கணும்னு ஆசைப்படுறது தவறு. கணவனே கண் கண்ட தெய்வம் என்பது பழமொழி. பழமொழி அத கூட பயன்படுத்தல. இருங்க, انا கணவனே கடவுளே கணவனாவறனது பேராசை இல்ல. அது புதுமொழி ஆக்கிக்கங்க. சொல்லுன வார்த்தை கேளு, கேட்டா தான் மோச்சம். முருகன் இன்றி நீ போயங்க தவவேடம் புனித வந்தவரே பூமியில் தோதல புகழோன கைவரந்தை அந்த சிக்கல் சிங்கார வேலை வரச் செய்து உனக்கு மவுனுக்கு திருமணத்தை முடிக்காவிட்டார் என்பதை ஆதாரமில்ல. அனுந்திருப்பது பிரம்ம முடிச்சும் அல்ல, இது சத்தியம், இது சத்தியம். அதுவரைக்கு இருக்கிற பத்தியம் போயிட்டு வர. பைத்தியம், 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 பைத்தியம். பைத்தியாது போங்க, பைத்தியமா பைத்தியம். நீங்க போக வைத்த குடுக்குடுன்னு ஓடுறாரு பாருங்க. முருகா தொட்டு போட்டு வச்சுக்கலாம். முருகா கண்ணா கண்ணா.